இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2021 ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 4th T20 மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் சேனலை பற்றி பார்த்துருவோம். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி அந்த லிங்க் வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெலகிராம் ஆப்பில் மேலே இருக்க சர்ச் பாரில் நீங்கள் சுந்தர் ஆடம்னு டைப் பண்ணுங்கள். அந்த சஜஷனில் என்னோட சேனல் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணுங்க. அதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில் லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் சுந்தர ஆடமை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற வான்கடே ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வான்கடேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா T20யில் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 170 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த 170 ஈஸியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிடுவாங்க. மினிமம் கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 190 அடித்தா ஒரு கேரண்டீட் ஸ்கோர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை மேட்ச் சென்னை டெல்லி ஸோ அந்த மேட்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 187 ஒரு 188 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ப்ரீ பிளான்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஸ் பண்ணியிருந்தாங்க டெல்லி. ஸோ அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ கண்டிப்பாகவே ஒரு பேட்ஸ்மேன் ஃபேரான ஒரு பிச் தான். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீமர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நியூ பாலை யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 or 2 விக்கெட்ஸ் பவர் பிளேயில் எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய டோட்டல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி 200 தாண்டி அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டைமென்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஸோ வந்து டாப் பேஜ் ஆனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து கேரி ஆகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஓவராலாகவே அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கல பேட்ஸ்மேனுக்கு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டர்ன் பார்க்கல. அதுவும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பவுல் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். போன மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கினார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் கண்டிப்பாக நான் எப்பயுமே சொல்கிறது தான் டேலண்டட் ஸ்பின்னர் வந்து கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுப்பாங்க. எஸ் அஸ்வின் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேலண்டான ஸ்பின்னர் தான். பட் மேபி அவரோட அன்னிய பேட் டே. ஸோ பட் ஆனால் ஒரு விக்கெட் எடுத்தார். பட் ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கன்சிட் பண்ணியிருக்காரு. எஸ் இந்த மாதிரியான ஸ்டேடியத்தில் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்குரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஃபேவரான ஒரு கேமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுவும் இல்லாமல் மோரோவர் பஞ்சாபாக இருக்கட்டும் ஆர்ஆராக இருக்கட்டும் ஸோ நிறைய பிக் ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 200 டார்கெட் செட் பண்ணி அதை சேஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஃபேவர் கேமாக இருக்கும். மேபி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து வெதர் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் மேபி ஒரு மைனர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து 200 அடித்தாலும் இந்த ஒரு வான்கடே ஸ்டேடியத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாகவும் சேஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாகவே மோர் ஓவர் ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் எலவன் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், பென் ஸ்டோக்ஸ், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, Ryan Parag, Rahul Tewatia, Chris Morris, Shreyas Gopal, Kartik Tyagi, Unadkat, முஸ்டஃபிசூர் ரஹ்மான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை. ஸோ இவங்க 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் ஆகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டான அவங்க டீமுக்கு உண்டான ஒரே பவுலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் வந்து ஆயிருக்காரு. ஸோ பட் அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாகவே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். பட் முஸ்டஃபிசூரோ இல்லை ஆண்ட்ரூ டையோ விளாண்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மேபி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மேட்ச் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேட்டிங் லைனப்பை வந்து பார்த்துருவோம். ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவார்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி இருக்குள்ள 2 பேருமே பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைம் ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்காரு கடைசி ஒரு 1.5 வருஷமாகவே. ஸோ ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 T20 முடிஞ்சது. ஸோ அதில் 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்தார். பட் இருந்தாலும் அந்த 2 மேட்ச் 50 கிராஸ் பண்ணாத தவிர ஒரு மேட்ச் வந்து அவரால் முடிஞ்சு முடிச்சு கொடுக்க முடிஞ்சது. இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபார்ம் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இல்லை ஆன் அண்ட் ஆஃப், ஸோ இப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஜாஸ் பட்லரோட தொடக்கம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டான ஃபார்மில் தான் இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், சிவம் தூபே, ரயான் பராக், ராகுல் டிவாட்டியா. ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு லைனப் கிடையாது சஞ்சு சாம்சனுக்கு அப்புறம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டிங்காக டாமினேட் பண்ண போகிறாங்க. மேபி பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலோ இல்லை சேசிங் பண்ணாலுமே இவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் போன வீடியோவில் எக்ஸ்பிளேஷன்றது ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு 1 or 2 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது இந்த ஒரு டோர்னமெண்ட்லன்றது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து டீப்பாக எக்ஸ்பிளேஷன் பண்ணல. ஒரு சில பிளேயர்ஸை மட்டும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீ ரோல் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டாப் 3 பேட்ஸ்மேன், ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதேமாதிரி வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ் மோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுவார். பட் இங்கே எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் கை கொடுப்பாருன்றது அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நல்ல பவுலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர் ஸ்ரேயஸ் கோபால் என்ன பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஒரு ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி போட போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வான்கேடேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு, விக்கெட்ஸும் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸ்ரேயஸ் கோபால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ராஜஸ்தானுக்கு. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி, கிறிஸ் மோரிஸ், ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கை கொடுத்தே தான் ஆகணும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிற வரைக்கும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கிறிஸ் மோரிஸ் ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக வித் த பால் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு பிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ் இருப்பார். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வான்கடே ட்ராக்கில் கண்டிப்பாக கிறிஸ் மோரிஸோட பேஸ் ரொம்ப ரொம்ப ராஜஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். KL Rahul, Mayank Agarwal, Chris Gayle, Nicholas Pooran, Shahrukh Khan, Deepak Hooda, Jhye Richardson, Fabian Annan, Chris Jordan அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெரிடெத். ஸோ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க. அர்ஷ்தீப், மொஹமத் ஷமி, ரவி பிஷ்னாய். ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் KL Rahul அண்டு மயங்க் அகர்வால். ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேருமே பெஸ்ட்டான ஃபார்மில் தான் இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா T20 ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா KL ராகுலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு டிப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். பட் ஒன் டேவில் நல்லா ஆடுறதுனால ஸோ மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவருக்கு இருக்கும். ஸோ நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ ஷிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக T20 ஃபார்ம் அந்த அளவுக்கு வந்து பெட்டராக கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் ஒன் டேவில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஷிக்கர் தவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 80+ ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு அடித்து கொடுத்துருந்தாரு. மேபி அதே தான் நானும் சொல்கிறேன், ஒன் டேவோ T20யோ பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ஆடி கொடுக்குற பெஸ்ட்டான நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஃபார்மேட்டில் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறேன். ஸோ KL ராகுலை பொறுத்த வரைக்கும் மேபி T20 ஃபார்ம் கொஞ்சம் டிப்பாக இருக்கலாமே தவிர பட் ஒன் டேவில் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபார்மில் தெரிஞ்சார். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷேஷன் இதில் தொடரும் தான் என்னோட ஒரு கடிப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், கிறிஸ் கெயில், நிக்கலஸ் புரான், ஷாருக் கான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், நிக்கலஸ் புரான் ஸோ இவங்களை பற்றிலாம் தெரியும். பட் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி இருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ் கெயில் விளையாடுவாரா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மலான், ஸோ நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் டேவிட் மலான், ஸோ அவங்கள விளையாட வைப்பாங்களான்றது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் கிறிஸ் கெயில் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. பட் KL ராகுல் என்ன முடிவு பண்ணுறான்றது கண்டிப்பாக நம்ம டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ மோர் ஓவர் இந்த மேட்சோட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமோட ப்ராபபிளான பிளேயிங் லெவல் செட் ஆகிடும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இதுதான் வந்து லாஸ்ட் கேமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். ஸோ ஷாருக் கானை பொறுத்த வரைக்குமே ஒரு செம்மையான ஒரு ஹிட்டர், ஒரு நல்ல ஃபினிஷர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அது அவர் கூட சேர்ந்து தீபக் ஹூதாவும் வந்து நல்ல ஃபினிஷர். ஸோ போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் நல்லாவே ஆடி கொடுத்துருந்தாரு சென்னை எதிர்க்க தீபக் ஹூதாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகும். அட் த சேம் டைம் ஜே ரிச்சர்சன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ரீசெண்டாக அவரோட பிக் பேஷ் வந்து பொறுத்த வரைக்குமே எல்லா மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. மினிமம் 2 to 3 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ பிரைம் ஃபார்மில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஜே ரிச்சர்சன் ஒரு ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்டாக இருப்பார் பவுலிங் சைடில் பஞ்சாப் கிங்ஸுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபியன் அனன், கிறிஸ் ஜோர்டன், மெரிடெத், ஸோ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ண போகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இவங்க 3 பேரில் யார் ப்ளே பண்ணாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஃபேபியன் அனனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் ஓவராலாக எடுக்கக்குள்ள. பட் வந்து ஸ்பின்னராக இருக்கக்குள்ள இந்த ஒரு ட்ராக்கில் இந்த ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து பெரிய பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் அவரோட வித் த பேட் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். பட் வந்து அது தேவையானு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற பேட்டிங் லைனப்பை வச்சு பார்க்கக்குள்ள ஸோ அந்த அளவுக்கு தேவையில்லை. மேபி என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா மெரிடித் ஆடுறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவரோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பேஸில் போடுவார், கிட்டத்தட்ட ஒரு 150 km/h போடுறதுனால. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராக்கில் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் பவுன்ஸும் இருக்கும் வான்கடே ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னோட ஒரு பர்சனல் பிக் வந்து பார்த்திங்கன்னா மெரிடித் தான். பட் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இங்கிலாண்டோட T20 சைடுக்கு ஸோ பொறுத்தது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஜார்டன் அப்படின்னா மெரிடித் இவங்க ரெண்டு பேரில் தான் ப்ளே பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு பர்சனல் பிக் வந்து பார்த்திங்கன்னா மெரிடித். அதுவும் இல்லாமல் அவரோட BBL இந்த வருஷம் BBL வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான BBL-ஆக அமைஞ்சது அவருக்கு. ஸோ மேபி அவர் பிக் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, ரவி பிஷ்னாய். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் மிஸ் அவுட் ஆகிறான்னு கேட்டிங்கன்னா முருகன் அஸ்வின். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போவாரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அர்ஷ்தீப் சிங் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேபி வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா மேபி ஒரு தீபக் ஹூதாவை ஷாருக் கானே உட்கார வச்சுட்டு முருகன் அஸ்வினை ஆட வைப்பாரா KL ராகுல். ஸோ இதெல்லாம் வந்து தெரியும்னா நம்ம கண்டிப்பாக வந்து டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ முருகன் அஸ்வின் இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் தேவையா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா நான் தேவையில்லை தேவைன்னு அப்படி சொல்லிட மாட்டேன். பட் வந்து பிட்ச் கண்டிஷனை பொறுத்து தான். பட் இங்கே வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி பஞ்சாப் கிங்ஸ் டாஸை தோத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ரொம்பவே அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டியூ ஃபேக்டர் அந்த மைனர் ரோல் ப்ளே பண்ணுன்றதுனால மேபி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் டெலிவரிஸ் நிறையா போகலாம். பொதுவாக லெக் ஸ்பின்னருக்கு நல்லா போடக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவருக்கு ஒரு லூஸ் டெலிவரி விழும். ஸோ இங்கே வந்து டியூ இருக்குது அப்படின்றதுனால மேபி லூஸ் டெலிவரிஸ் விழுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முருகன் அஸ்வினை அவர் பிக் பண்ணுவாரா இல்லையான்றது கண்டிப்பாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் முருகன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 12 வாட்டியும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 9 வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 174. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். KL ராகுல், மயங்க் அகர்வால், கிறிஸ் கெயில், பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், KL ராகுல். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 keepers சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 4வது keeper வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான் இருக்காரு. அவரை நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ் நீங்கள் 4 wicket keeper-ஓட போகிறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ. ஸோ கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்கும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரானை ட்ராப் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் 4 wicket keeper கூட இந்த கேமில் போகலாம். ஸோ 4 பேருமே ரீசெண்ட் ஃபார்ம் வந்து கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து என்னோட பர்சனல் பிக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு 3 பேர். பட் என்ன கேட்டிங்கன்னா 4 பேர் எடுக்கலாமானா நான் வந்து எடுக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒரு பதிலாக இருக்கும். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், ரியான் பராக். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் மோரிஸ். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜே ரிச்சர்ட்சன், கார்த்திக் தியாகி, அர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து KL ராகுல் கேப்டனாகவும் சஞ்சு சாம்சனா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பிக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா KL ராகுல் தான் கேப்டன் சாய்ஸுக்கு. ஸோ வந்து எந்த மாதிரியான பிளேயர்னு தெரியும். ஸோ பில்ட் பண்ணி ஆடுவார். ஸோ கடைசி வரைக்கும் கேமை கொண்டு போக ட்ரை பண்ணுவார். ஸோ அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா KL ராகுல் கேப்டனாக கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் கிரிக்கெட் விளாண்ட பிளேயர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக விளாண்ட ஒன் டேவில் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஹையராகவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா KL ராகுலை கேப்டன் சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் கேப்டன் பண்ணக்கூடிய பஞ்சாப் அணிக்கு அவர் தலைவராக இருக்கிறதுனால ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டராக தான் இருக்கும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக வந்து அவங்க எந்த அளவுக்கு ரெடியாக இருப்பாங்க ஒரு பிளேயர்ன்றது கண்டிப்பாகவே இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ கேப்டனாக இருக்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார். ஸோ அந்த அளவுக்கு பெரிய அளவில் லூஸ் ஷாட்ஸில் அவுட் ஆக மாட்டார் ஏர்லியரான்றது ஒரு சின்ன பாயிண்ட். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா KL ராகுலுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சஞ்சு சாம்சனை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சு சாம்சனை நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா இந்த ஒரு ஸ்டேடியத்தில் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. இப்போ அதுவும் இல்லாமல் கேப்டன்ஷிப் எடுத்திருக்காருன்னாக்குள்ள ஸோ கண்டிப்பாகவே அவருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார். என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏன் வந்து சஞ்சு சாம்சன்றதுனான்றது ஏன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இந்தியன் பிளேயர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமுக்கு கேப்டன் பண்ணுறதுன்றதுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் அஃப்கோர்ஸ் KL ராகுல் சொன்ன கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான் நான் வந்து இங்கேயும் சஞ்சு சாம்சனுக்கு சொல்கிறேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. இங்கே அதர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு. மேபி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லரை வைஸ் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஒரு பர்சனல் பிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சஞ்சு சாம்சன் தான். அதுக்கு ரீசனும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து டவுட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ முகமது ஷமியே இல்லை அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது பெட்டரான 2லேருந்து 3 பிளேயர், தி பெஸ்ட்டான பிளேயரை விட வேண்டியது தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கிரிடிக்ஸ் இஷ்யூ ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டீம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்சுக்கு என்னுடைய டீம். உங்களுக்கு இந்த டீம் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடெயில்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படிங்க ப்ரெஸ் பண்ணி அவங்க 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படி மேபி லிங்க் ஒர்க் ஆகலாம்னா டெலகிராமில் சர்ச்சில் சுந்தர் ஆடம் டைப் பண்ணுங்கள். அங்கே சஜஷன் லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ அதில் மறக்காமல் கிளிக் பண்ணி ஏன்னா டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.